வணக்கம், வாங்க அத்தாச்சி சமையலுக்கு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பட்டி அல்வா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 200 கிராம் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேங்க, சுத்தமானதாக, நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 150 கிராம் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெய் 3-4 ஸ்பூனுங்க. இப்போ தேவையான அளவு முந்திரி பருப்பு, இதில் வந்து 1/4 லிட்டர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க, 3-4 நம்பர் ஏலக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த 1/4 லிட்டர் தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, தண்ணி கலக்காத ஃபஸ்ட்டு பாலுங்க இது. இந்த பாலை நம்ம இந்த 150 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவோட நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி கரண்டி வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டோம்னா கட்டி இல்லாமல் நமக்கு இருக்கணுங்க. அது மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கங்க. தேங்காய் பாலும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்ந்து கரைஞ்சி இந்தளவுக்கு தண்ணியாக நமக்கு இருந்தாக்க நம்ம வேகிறதுக்கு நல்லா நின்று மாவு வேகுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மாவு வேகாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் அந்த 200 கிராம் கருப்பட்டியை நம்ம எடுத்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் விட்டுக்கலாங்க. இதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அந்த கருப்பட்டியை நம்ம கொதிக்க விட ஆரம்பிக்கலாங்க. அடுப்பு நல்லா இப்போ ஹையிலேயே வச்சுக்கலாங்க. ஹையில் வச்சுட்டு இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க. நல்லா இது மாதிரி நம்ம கலக்கி விட்டுட்டு இருந்தோம்னா சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடுங்க. கருப்பட்டியை நல்லா நான் பூவாக துருவி எடுத்ததுனால சீக்கிரமாக கரைஞ்சிருங்க. அது மாதிரி நீங்கள் திருவி எடுத்திங்கன்னா இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டியில் கண்டிப்பாக கல் மண் இருக்குங்க. இந்த 1 கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதை வடிகட்டி எடுத்தே ஆகணுங்க, இல்லாட்டினா கல் மண் இருக்கும். நம்ம இப்போ வடிகட்டி நம்ம இதை எடுத்துக்கலாம் கருப்பட்டியை. கருப்பட்டியை வடிகட்டிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கருப்பட்டி பாகு நல்லா கொதிக்கட்டுங்க. இதுக்கு வந்து பாகு பதம், அந்த கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. பாகு நல்லா கொதிச்சு வந்தால் போதுங்க நமக்கு. இப்போ பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த தேங்காய் பாலும் கருப்பட்டி இது தேங்காய் பாலும் கார்ன்ஃப்ளவரையும் கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஊற்றும் போது டக்குன்னு கீழே போய் அடி பிடிக்குங்க. அது பிடிக்காமல் இருக்குன்னா நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டோம்னா கீழே போய் அடி பிடிக்காதுங்க. இப்போ தேங்காய் பாலையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை கருப்பட்டியோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு உடனே கலக்காமல் 1-2 நிமிஷம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கலக்க ஆரம்பிக்கலாங்க. இல்லைன்னா திரி மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடுங்க. ஏன்னா தேங்காய் பால் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கோம் இல்லையா, கருப்பட்டியில் சேர்க்கும் போது நம்ம பொறுமையாக அது வந்து 1 நிமிஷம் நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக அப்படி கலக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் இந்த கருப்பட்டி பாகில் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்குதுங்க தேங்காய் பாலோட சேர்த்து. இப்போ பொறுமையாக நம்ம அது மாதிரி கிண்டி விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ஒத்தாப்பில் நமக்கு திரண்டு வர ஆரம்பிக்குங்க அல்வா. இந்த கருப்பட்டி அல்வா நல்லா செம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி செய்கிறதுனால இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குழந்தைங்களுக்கு யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாதுங்க, 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். நல்லா இது மாதிரி திரண்டு வந்துருச்சு பார்த்திங்களா, இது திரண்டு வர்றதுக்கு 2 நிமிஷம்தாங்க ஆகும். அடுப்பில் சிம்மில் வச்சு நம்ம செய்யும் போதே 2 நிமிஷத்தில் நமக்கு இது மாதிரி திரண்டு வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டு அந்த கீழே பிடிச்சிருக்கிறது எல்லாம் சேர்ந்து அந்த இதில் பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு நல்லா வந்துடுங்க. இது மாதிரி நல்ல சுற்றிலும் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா அந்த மாகையும் அந்த நெய்யையும் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா நம்ம அதை நல்லா வேக வைக்கலாங்க. மாகை இந்த கருப்பட்டியோடு சேர்ந்து இது வேகும்போது டேஸ்ட்டு வாசனை சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிமைங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளோ இவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி நமக்கு வந்து எவ்வளோ வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டு அந்த அதிகமாக நெய்யும் நமக்கு இதுக்கு தேவைப்படாதுங்க. இதுக்கு எந்த கலரும் தேவைப்படாதுங்க இந்த அல்வாவுக்கு. ஏன்னா இதோட கலர் கருப்பட்டியோட கலரு தேங்காய் பால் இதெல்லாம் சேர்க்கும்போது இந்த கலர் நேச்சுரலாக இந்த கலர் கிடைக்கும்போது நமக்கு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் இது கிட்டத்தட்ட 20-25 முந்திரி பருப்பு நான் வறுத்து வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஏலக்காய் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஏலக்காய் போட்டு சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாவோ இந்த கருப்பட்டி அல்வாவை நம்ம பிரட்டி விட்டு நல்லா அந்த நெய்யோடு பாருங்கள் வானொலியிலேயே ஒட்டலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நேச்சுரலாக அதோட கலரோட இந்த கருப்பட்டி சேர்ந்து தேங்காய் பால்லாம் சேரும்போது அட்டகாசமான வாசனையோடு இருக்குங்க. கருப்பட்டி அல்வா ரெடிங்க. அனைவருக்கும் தீபாவளி ஸ்பெஷல் கருப்பட்டி அல்வா. என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துங்க எல்லாருக்கும். நன்றிங்க. தேங்க்யூ.